ஷாருக் கான் நடிக்கிற பத்தான் படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டீசர் பார்க்க மத்த ஹிந்தி மூவிஸ் மாதிரி நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. டீசரோட பேக்ரவுண்ட் பிஜிஎம் டீசரை கட் பண்ண விதம்னு எல்லாமே சூப்பரா இருக்கு. அடுத்த வருஷம் ஜனவரி 25 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஷாருக் கான் தீபிகா படுகோனே இந்த மூவில நடிச்சிருக்காங்க. அவதார் 2 ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ட்ரெய்லர் வேற லெவல் பிரம்மாண்டமா இருக்கு. இந்த வருஷம் டிசம்பர் 16 இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத தாண்டி இந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நிறைய பேர் தியேட்டருக்கு போவாங்க. விஷ்ணு விஷாலோட கட்டா குஸ்தி ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது குஸ்தியை பேஸ் பண்ணி எடுக்கிற படம். இந்த ஜானர்ல ஏற்கனவே நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை கொடுக்க போதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமி இந்த மூவில நடிக்கிறாங்க. ஆர்யாவோட ஆர்யா 34 மூவிக்கு காதர்னு டைட்டில் வைக்க போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த காதர்ங்கிற டைட்டில் வைக்கிறாங்களா என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மொத்தையோட டைரக்ஷன்ல ஆர்யா சித்தி எத்தினானி இந்த மூவில நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. இந்தியன் 2 அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நேத்து போட வீடியோல சொல்லியிருந்தான். இப்போ இந்தியன் 2 நடிக்கிற யோகராஜ் சிங்குக்கு மேக்கப் போட்ட ஒரு போட்டோ இப்ப ரிலீஸ் ஆகிருக்கு. துணிவு படத்துல 50% டப்பிங் ஒர்க் இப்ப முடிஞ்சிட்டு தான் நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு அஜித் அவரோட டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. மோஸ்ட்லி இன்னும் ஒரு வாரத்திலேயே படத்துக்கான மொத்த டப்பிங் ஒர்க்கே முடிச்சிருவாங்க. ஜெய்பீம் எடுத்த டிஜே ஞானவேலோட டைரக்ஷன்ல சூர்யா திரும்ப ஒரு படம் நடிக்க போறதா ஏற்கனவே நியூஸ் வந்துச்சு. இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் மார்ச்ல இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. பாலாவோட டைரக்ஷன்ல சூர்யா நடிச்சுட்டு இருந்த வணங்கான் படத்தை டிராப் பண்ணிட்டு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாஸ்ல கூட பார்த்தா ஒரு சிலர் படத்தை டிராப் பண்ணிட்டதாவே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா படம் பாத்தீங்கன்னா டிராப் ஆகல. ஏற்கனவே வணங்கான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்ல சூர்யாவுக்கும் டைரக்டர் பாலாவுக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனைனால இன்னும் செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. சீக்கிரமே இந்த பிரச்சனை சரி பண்ணி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோசியல் மீடியாஸ்ல சொன்ன மாதிரி படம் டிராப் ஆகல. ஆண்ட்ரியாவோட அனல்மலை பனித்துளி மூவியோட ட்ரெய்லரை நாளைக்கு ஈவினிங் 5 ரிலீஸ் பண்ண போறாங்க. காஜல் அகர்வாலோட கோஷ்டி ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளை காலையில் 11 ரிலீஸ் பண்ண போறாங்க.